இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் அடைய வேண்டிய ஆன்மலாபம் ஒன்று உண்டு. பிறப்பெடுத்ததே அந்த ஆன்மலாபத்தை பெறுவதற்கே. அந்த ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்தடைய வேண்டும். ஒரு உயிருக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு எந்த விதமான வழிபாட்டு முறையை செய்தாலும் அது கடவுள் வழிபாடாகாது. ஆனால் பிற உயிர்களின் துன்பத்தை நீக்கி நன்மை உண்டாக்கினால் அந்த செயலே கடவுள் வழிபாடாகின்றது. நல்ல வழி எதுவென்று தேடி அருளை பெற வேண்டும். பல வழிகளில் தேடினாலும் அருளை தவிர வேறு துணை இல்லை. நமக்கு திருவருளே துணை. திருவருள் உண்டானால்தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. பல சன்மார்க்க அன்பர்கள் ஏறிய இந்த அற்புதமான மேடையில் எனக்கும் வாய்ப்பளித்த ஆண்டவருக்கும் சன்மார்க்க சான்றோர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வரும் அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வைகாசி 11 வள்ளலார் தந்த வரம். வைகாசி 11 வள்ளலார் நமக்கு மூன்று வரங்களை அளித்தார். 1, ஏழை எளியவர்களின் பசி தீர்க்கும் சத்திய தர்மச்சாலை. 2, அந்த தர்மச்சாலைக்கு உணவினை கொடுக்கும் அணையா அடுப்பு. 3, பசி தீர்த்தலின் அவசியத்தை புரிந்து கொள்ள வைக்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூல். இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் எதுவென்றால் அது இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூல் இல்லை என்றால் ஏன் தர்மச்சாலை தொடங்கப்பட்டது, ஏன் அணையா அடுப்பு ஏற்றப்பட்டது, ஏன் பசி தீர்க்க வேண்டும், ஏன் நாம் பிறந்தோம், ஏன் இறக்கின்றோம், இரவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற அற்புதமான விளக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்காது. திரு அருட்பிரகாச வள்ளலார் நமக்காக எழுதி விரும்பி வெளியிட்ட ஒரு நூல் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். திரு அருட்பாவை கூட அன்பர்கள் வள்ளற் பெருமானிடம் மிகவும் வேண்டி வற்புறுத்தி கேட்டு பெற்றார்கள். ஆனால் வள்ளற் பெருமான் தானே முன்வந்து விரும்பி வெளியிட்ட ஒரு நூல் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் நமக்கு இறைவனின் அருளை பூரணமாக கொடுக்கும் என்று உணர்ந்து நாம் அனைவரும் மேன்மையடைய வள்ளற் பெருமான் தானே முன்வந்து அந்நூலை வெளியிட்டருளினார். ஒவ்வொரு சமய மதத்திற்கும் ஒரு வேதம் இருக்கும். ஆனால் மனிதராய் பிறந்த அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வேதம் இருக்கின்றது. அந்த வேதம்தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதனால்தான் வள்ளற் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தொடங்கும் பொழுதே உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்று தொடங்குவார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பொது வேதம் என்பார். மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்வில் எந்த ஒரு நூலை படிக்காவிட்டாலும் கட்டாயம் சிறிது நேரம் ஒதுக்கி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முழுமையாக படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமது வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடும்.
1867 வைகாசி திங்கள் 11 சத்திய தர்மச்சாலை தொடங்கிய அன்றே ஜீவகாருண்ய ஒழுக்கம் வாசிக்கப்பட்டு வள்ளற் பெருமானால் விளக்கி உபதேசிக்கப்பட்டது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கத்தின் நுழைவுவாயில், மரணமில்லா பெருவாழ்விற்கு மணிமகுடம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளற் பெருமான் கண்ட வழிபாட்டு முறை, சுத்த சன்மார்க்கத்தின் மாமறை. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முழுமையாக படித்து உணர்ந்து கடைபிடித்தால் எடுத்த பிறவியின் பயனை அடுத்த நொடியே உணர முடியும். நேற்று வைகாசி 11, நேற்றுதான் சத்திய தர்மச்சாலை தொடங்கிய நாள். நேற்றுதான் அணையா அடுப்பு முதன் முதலாக ஏற்றப்பட்ட நாள். நேற்றுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வெளியிடப்பட்ட நாள். அதனை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த திருவருட்பா இசை விழா நடத்தப்படுகின்றது. இந்த விழாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு எப்பொழுதும் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும். அந்த வகையில் இந்த நன்னாளில், இந்த விழாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் தர்மச்சாலை திருநாள் வாழ்த்துக்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் நன்னாள் வாழ்த்துக்கள். வள்ளற் பெருமான் நூலின் தலைப்பை கூறும் பொழுதே சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று கூறுவார். சுத்த சன்மார்க்கம் என்பது எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொது நெறி, அடுத்தது முதற் சாதனம் என்று குறிப்பிடுகின்றார். சாதனம் என்றால் கருவி அல்லது பயிற்சி என்று பொருள். ஏன் முதற் சாதனம் என்று குறிப்பிடுகின்றார் என்றால், சுத்த சன்மார்க்கத்தில் இரண்டு சாதனம் உண்டு. ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்விசாரம். பரோபகாரம் என்பது உயிர்களுக்கு உபகரித்தல், சத்விசாரம் என்பது உண்மை ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துதல். இவை இரண்டில் எது முதன்மையானது என்றால் அது பரோபகாரம்தான். ஏனென்றால் எல்லா உயிர்களுக்குள்ளும் உள்ளொளியாய் இறைவனே இருக்கின்றார். எனவே உயிர்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கே செய்யும் தொண்டாகின்றது. எனவே பரோபகாரமே முதற் சாதனம் ஆகின்றது. அந்த பரோபகாரத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நெறிப்படுத்துவதே இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் இரக்கம், ஒழுக்கம் என்றால் நெறி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் உயிர் இரக்க நெறி. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் மூன்று பிரிவுகள் நமக்கு கிடைத்துள்ளது. அதில் முதற் பிரிவின் தலைப்பு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. இரண்டாம் பிரிவின் தலைப்பு ஆன்ம இன்ப வாழ்வு. மூன்றாம் பிரிவின் தலைப்பு ஜீவகாருண்யத்தின் சொரூபம் முதலியன. முதற் பிரிவு பற்றி காண்போம். முதற் பிரிவின் தலைப்பு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. இந்த தலைப்பிற்கான விளக்கம் என்னவென்றால், ஒரு உயிருக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு எந்த விதமான வழிபாட்டு முறையை செய்தாலும் அது கடவுள் வழிபாடாகாது. ஆனால் பிற உயிர்களின் துன்பத்தை நீக்கி நன்மை உண்டாக்கினால் அந்த செயலே கடவுள் வழிபாடாகின்றது. ஏனென்றால் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனே இருக்கின்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல் பத்தியை காண்போம். உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்தடைய வேண்டும் என்கிறார் வள்ளற் பெருமான். இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் எல்லாம் அடைய வேண்டிய ஆன்மலாபம் ஒன்று உண்டு. பிறப்பெடுத்ததே அந்த ஆன்மலாபத்தை பெறுவதற்கே. அந்த ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்தடைய வேண்டும் என்கிறார் வள்ளற் பெருமான். ஏன் காலமுள்ள போதே என்று குறிப்பிடுகின்றார் என்றால்,
ஒன்று இருக்கின்றது என்று தெரிந்தால்தான் அதனை அடைய முயற்சி செய்ய முடியும். எனவே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்றால் என்ன, அதனை எப்படி அடைவது என்று தெரிந்து கொண்டு அடைய வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்பார் திருவள்ளுவப்பெருந்தகை. கற்க கசடர என்றால் குற்றம் நீங்க கற்க வேண்டும். கற்பவை கற்றப்பின் என்றால் கற்க வேண்டியவற்றை கற்று முடித்த பிறகு. நிற்க அதற்கு தக என்றால் எதை கற்றோமோ அதன்படி நடக்க வேண்டும். எனவே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்றால் என்ன, அதனை எப்படி பெறுவது என்று முதலில் கற்க வேண்டும், பிறகு அதன்படி நடக்க வேண்டும். இந்த ஆன்மலாபம் என்றால் என்ன என்றால் வள்ளற் பெருமான் அடுத்த பத்தியில் குறிப்பிடுகின்றார். அந்த ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டி எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இதில் அண்டங்கள் என்றால் பிரபஞ்சங்கள், புவனங்கள் என்றால் உலகங்கள். இறைவன் முதலில் எல்லா அண்டங்களையும் படைக்கின்றார், அதில் எல்லா உலகங்களையும் படைக்கின்றார், அதற்குள் எல்லா பொருட்களையும் படைக்கின்றார், பிறகு ஜீவர்களாகிய நம்மையும் படைக்கின்றார். இவை அனைத்தையும் படைத்த பிறகு பிரபஞ்சம் உலகம் பொருட்கள் ஜீவர்கள் இவை அனைத்திற்கும் ஒழுக்கங்களை வகுக்கின்றார். எனவே இவை அனைத்தும் ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்டு இயங்குகிறது. அப்படி இயங்கவில்லை என்றால் உயிர்கள் வாழ முடியாது, பொருட்கள் தங்காது, உலகம் இருக்காது, பிரபஞ்சமும் நிலைக்காது. எனவே இவை அனைத்தும் ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்டு இயங்குகிறது. அந்த இயக்கத்தினால் உண்டாகும் பயன்களையும் படைக்கின்றார் இறைவன். இவை எல்லாவற்றையும் எதை கொண்டு உருவாக்குகின்றார் என்றால் அருட்சக்தியை கொண்டு உருவாக்குகின்றார். அருட்சக்தி என்றால் அருள், அருள் என்றால் கடவுளின் கருணை. இங்கு வள்ளற் பெருமான் இறைவனின் அருளை பற்றி கூறும் பொழுதே தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் என்று கூறுவார். அதாவது கடவுளின் பேரறிவாகிய தனிப்பெரும் கருணையால் என்று பொருள். அடுத்தது தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற என்கிறார். தோன்றி விளங்க என்றால் தோற்றுவித்து இருக்க செய்தல், தோற்றுவித்தல் என்றால் படைத்தல். எதை படைக்கிறார்? எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் அதில் எல்லா பொருட்களையும் இவற்றையெல்லாம் பயன்படுத்த எல்லா ஜீவர்களையும் அவைகளுக்குரிய ஒழுக்கங்களையும் அதனால் உண்டாகும் பயன்களையும் படைக்கின்றார். எதற்கு படைக்கின்றார்? விளக்கம் செய்விக்க படைக்கின்றார். விளக்கம் செய்விக்க என்றால் என்ன? அறிவை வளர்க்க. யாருக்கு அறிவை வளர்க்க படைக்கின்றார்? ஜீவர்கள் ஆகிய நமக்கு அறிவை வளர்க்க படைக்கின்றார். யார் படைக்கின்றார்? இயற்கை உண்மை வடிவினர் ஆகிய கடவுள் படைக்கின்றார். கடவுளுக்கு உருவம் உண்டா என்றால் உண்டு. அந்த உருவம் இயற்கை உண்மை வடிவம் என்கிறார் வள்ளற் பெருமான். வள்ளற் பெருமான் இதனை பாடல்களிலும் மெய்யே மெய்யாகி எங்கும் விலகி இன்பமயமாய் உயர்த்தருமோர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் என்று பாடுவார் வள்ளற் பெருமான். மெய்யே மெய்யாகி என்பதில் மெய் என்றால் உண்மை, மற்றொரு மெய் என்றால் உடம்பு, அதாவது உண்மையே வடிவாகி என்கிறார். கடவுளுடைய
முழுமையான இயற்கையான இன்பம் எதுவென்றால் அது பேரின்பம். இந்த பத்தியில் இறைவனின் அருளை இயற்கை விளக்கம் என்றும், இறைவனின் வடிவத்தை இயற்கை உண்மை என்றும், இறைவனின் இன்பத்தை இயற்கை இன்பம் என்றும் குறிப்பிடுகின்றார் வல்லற் பெருமான். இயற்கை விளக்கம் என்றால் பேரறிவு, இயற்கை உண்மை என்றால் பெரும் தூய்மை, இயற்கை இன்பம் என்றால் பேரின்பம். ஆன்மாக்கள் அறிவின்றி இருக்கின்றது. ஆன்மாக்களுக்கு அறிவை வளர்க்க இறைவன் எல்லாவற்றையும் இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியை கொண்டு படைக்கின்றார். அப்படி படைக்கும் இறைவன் இயற்கை உண்மை வடிவினராக இருக்கின்றார். ஏன் படைக்கின்றார் என்றால், அவரை போல் நாமும் பேரறிவை பெற்று பேரின்பத்தில் வாழ வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அப்படி பேரின்பத்தில் வாழ்வது என்றால் என்ன என்றால், எக்காலத்தும் எந்த காலத்திலும் எவ்விடத்தும் எந்த இடத்திலும் எவ்விதத்தும் எந்த விதத்திலும் எவ்வளவும் எந்த அளவும் தடைபடாமல் வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வே, அதாவது மரணமில்லா பெருவாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். நாம் பிறந்ததே ஆன்மலாபத்தை பெற. ஆன்மலாபம் என்பது ஒப்பற்ற பெரிய வாழ்வு. ஆன்மலாபம் என்றால் உயிருக்கு ஊதியம். இந்த உடம்புக்கு நாம் நிறைய ஊதியங்களை கொடுக்கின்றோம். உணவு, உடை, இருப்பிடம் போன்ற பல ஊதியங்களை கொடுக்கின்றோம். ஆனால் இந்த உயிருக்கு நாம் கொடுக்கும் ஊதியம் அழியா தேகம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பார் திருவள்ளுவப்பெருந்தகை. ஈதல் என்றால் ஜீவகாருண்யம், இசைப்பட வாழ்தல் என்றால் தடையில்லாத பெரிய வாழ்வு. இது அல்லாமல் இந்த உயிருக்கு நாம் கொடுக்கும் ஊதியம் வேறொன்றும் இல்லை என்கிறார் திருவள்ளுவப்பெருந்தகை. சரி, அந்த மரணமில்லா பெருவாழ்வை எப்படி பெறுவது என்றால் வல்லற் பெருமான் கூறுகின்றார். கடவுளுடைய இயற்கை இன்பத்தை நாம் பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில், கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளுடைய இயற்கை இன்பத்தை எதனால் பெற முடியும் என்றால் பேரறிவாகிய அருளை கொண்டுதான் பெற முடியும். நல்லாற்றால் நாடி அருளாக பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை என்பார் திருவள்ளுவப்பெருந்தகை. நல்ல வழி எதுவென்று தேடி அருளை பெற வேண்டும். பல வழிகளில் தேடினாலும் அருளை தவிர வேறு துணை இல்லை. நமக்கு திருவருளே துணை. திருவருள் உண்டானால்தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும். சரி, அந்த திருவருளை எப்படி பெறுவது என்றால் வல்லற் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார். கடவுளுடைய இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிய வேண்டும். மனித பிறப்பை பெற்று கொண்ட பயன் ஆன்மலாபத்தை பெறுவது. ஆன்மலாபம் என்பது ஒப்பற்ற பெரிய வாழ்வு. அந்த ஆன்மலாபத்தை எதனால் பெற முடியும் என்றால் அருளை கொண்டுதான் பெற முடியும். அருளை எதனால் பெற முடியும் என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே கடவுள் அருளை பெற முடியும். எனவே அனைவரும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு பழகுவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நன்றி, வணக்கம்.